எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடம் பார்க்கல, ஒரு மாணவர் ஒரு டவுட் ஒன்று கேட்டிருந்தாரு. அது அவரோட டவுட் மட்டும் கிடையாது, அனைத்து ஸ்டூடெண்டோட டவுட்டு தான். அதை பற்றி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் இலக்கமாக பார்க்கலாம். அதாவது என்ன கேட்டிருந்தாருன்னா, ஹவு டு ஹேண்டில் கெமிஸ்ட்ரி இன் லாக்டவுன் பீரியட் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதாவது ஹவு டு ஹேண்டில் கெமிஸ்ட்ரி இன் லாக்டவுன் பீரியட் அது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதாவது என்ன கேட்டிருந்தாருன்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் கெமிஸ்ட்ரியை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார். அதாவது இப்போ இந்த லாக்டவுன் பீரியடுங்கிறது எதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான், யாரும் எதிர்பாராத விதமாக வந்துடுச்சு. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை விட்டுருங்க. உங்களுக்கு வகுப்பு எடுக்கிறதுங்கிறது வந்து நிறையா எடுத்துக்கிட்டு இருக்காங்க, நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நானே கூட எடுத்து கூட முடிச்சிருவேன், இன்னும் 2 மந்த்ல கூட உங்களுக்கு ஃபுல் போர்ஷனே முடிச்சிருவேன். ஆனால் நீங்கள் கோஆப்ரேட் பண்ணிட்டு வரல. ஏன்னா இதுவரை நான் 4 லெசன் முடிச்சிட்டேன், 4 லெசனில் கூட நீங்கள் நிறையா பேர் கோஆப்ரேஷன் பண்ணிட்டே வரல. அதனால தான் நானும் கொஞ்சம் ஸ்லோவாகவே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஒரே தெரியா கொடுத்தாலும் நீங்கள் படிக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்கன்னு ஒன்றும் இல்லை. இந்த லாக்டவுன் பீரியடை நீங்கள் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு ஒரு 3 நோட்டு வாங்கிக்கோங்க. லாங் சைஸ் நோட்டு 3 நோட்டு வாங்கிட்டு, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி, கனிம வேதியியல், கரிம வேதியியல், இயற்பியல் வேதியியல், மூணுத்தையும் தனியாக பிரிச்சுருங்க. ஃபஸ்ட்டு 5 பாடம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கனிம வேதியியல், 2வது 5 பாடம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி இயற்பியல் வேதியியல், 3வது 5 பாடம் பார்த்தீங்கன்னாக்கா கரிம வேதியியல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பிரித்து வச்சுருங்க. உங்களுக்கு பாடம் நடத்துகிறத நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னாக்கா, வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அவங்கள்ட்ட போயிட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு மெமரியில் இருக்காது. வீடியோ பார்க்குறதுங்கிறதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு மட்டும்தான். நீங்கள் அதை ஹிண்ட்ஸ் எடுக்கணும், பாயிண்ட் பாயிண்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு அதிகபட்ச மார்க்கே 5 மார்க் கொஸ்டின் தான், அதுக்கு மேலே உங்களுக்கு கிடையாது. அந்த 5 மார்க் கொஸ்டினும் உங்களுக்கு ஃபுல்லாக கேட்கவே மாட்டாங்க. கெமிஸ்ட்ரியை பொறுத்தவரை 2 கொஸ்டின் சேர்த்து 3 கொஸ்டின் சேர்த்து தான் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு அதிகபட்ச கொஸ்டின் 5 மார்க் கொஸ்டின் தாங்கிறதுனால 8 பாயிண்ட்லேருந்து 10 பாயிண்ட் இருக்கிறது தான் உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கணும். அதுக்கு மேலே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் தேவையில்லை. முக்கியமான ஒரு கொஸ்டினில் கூட முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் வந்து 10 நிமிஷம் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னாக்கா அதில் 10 நிமிஷத்துக்கு நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அதில் முக்கியமான பாயிண்ட்டு ஒரு 8 பாயிண்ட் எடுத்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, போதும். 5 மார்க் கொஸ்டினுக்கு 8 பாயிண்ட் போதும். இந்த மாதிரி நீங்கள் போய் நோட் பண்ணி அதை நோட்ஸ் எடுத்துக்க கின்ஸ் எடுத்து வச்சுக்கணும் ஒவ்வொரு கொஸ்டினுக்காக. இன்னொன்று, புக் பேக் கொஸ்டின்ங்கிறத நீங்கள் பார்க்காதீங்க. புக் பேக் கொஸ்டின்ங்கிறது மாடலுக்கு வேணால் பார்த்துங்க. இந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்பாங்களா அப்படின்னு வேணா பார்த்துக்குங்க. புக் பேக் கொஸ்டின்லேருந்து கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க, புக்குள்ளேருந்து தான் கொஸ்டின் எடுப்பாங்க. ஒரு ஆசிரியர் எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுக்க போகிறார் அப்படின்னாக்கா புக்கு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் புரட்டி பார்த்து எடுப்பார். ஒழியா புக்குக்கும் பின்னாடி என்னென்ன கொஸ்டின் இருக்குது அதுலேருந்து எடுப்போம் அப்படி எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் புக்குக்கும் பின்னாடி இருக்க கொஸ்டினை படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு நன்றாக தெரியும். உங்களை ஃபில்டர் பண்ணணும் அப்படின்னாக்கா புக்குக்குள்ளேருந்து எடுத்தால் தான் ஃபில்டர் ஆவீங்க. அதனால் அங்கே புக்குக்குள்ளேருந்து தான் எடுப்பாங்க. அதே போல் கொஸ்டினை சுற்றிட்டு எடுப்பாங்க. ஈஸியான ஒரு கொஸ்டினை அப்படியே தலையை சுற்றி காலை தொட வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம படிக்கலன்னு விட்டு வந்துடுவீங்க. அதுதான் அவங்களோட கெயினே. அதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு அதையும் ஒருத்தன் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தான்னா அவன் தான் நல்ல ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணிக்குவாங்க. ஸோ நீங்கள் கொஸ்டின் படிக்கும்போது அதனுடைய வேடெல்லாம் முக்கியமான வேடெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் உள்ள எங்கேயாவது ஒரு வேடை எடுத்து வச்சு அந்த கொஸ்டினுக்கு தலைப்பாக கொடுத்து அது அதை அந்த விடையை எழுதுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அல்லது அது அப்படின்னா என்னென்னு சொல்லி கேட்பாங்க. அது நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனால் அந்த கொஸ்டின் உங்களுக்கு தெரியும், அந்த வேடம் மட்டும் படிச்சிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி தான் வரும். ஸோ படிக்கும்போதே நோட்டில் எழுதும் போதே அந்த முக்கியமான வார்த்தைகள்லாம் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. 3 நோட்லையும் தனித்தனியாக எழுதி வச்சுக்கிட்டு இருங்க. எழுதி வச்சுக்கிட்டு மொதல் நாள் நடத்துகிறத புரிஞ்சுக்குங்க. நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு இருங்க, அப்படியே விட்டுருங்க. அடுத்த நாள் அதை நல்லா படிங்க. படிச்சுட்டு எழுதி பாருங்க. முத நாள் படிங்க, அடுத்த நாள் எழுதி பாருங்க. இப்படியே ஒவ்வொரு படம் படிச்சாங்க. பாடத்தை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதுங்க. இந்த படம் முடிக்காமல் அடுத்த படம்லாம் ஓடாதீங்க. ஒவ்வொரு படம் முடிச்சுட்டு போங்க பொறுமையாக. 15 படம் தான் இருக்குது. ஒவ்வொரு படமும் முடிச்சுட்டு போங்க. ஒவ்வொரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்களாகவே டெஸ்ட் வச்சுக்கணும். எல்லா கொஸ்டினையும் டெஸ்ட் எடுத்துக்கங்க, கொஸ்டின் எடுத்துக்கங்க, ஆன்சர் நீங்களே எழுதி பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு யாரும் வந்து வெளியிலேருந்து கொஸ்டின் எடுத்து டீச்சிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ கிடையாது. இப்போ நானே வந்து உங்களுக்கு டியூஷன் போல் கொஸ்டின் எடுத்து ஆன்சர் சொல்லி ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அது மாதிரி நான் கொஸ்டின் கேட்டேனாக்க நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்லுவீங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ நானாக ரெடியாக தான் இருக்கிறேன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. நீங்கள் கோஆப்ரேட் பண்ணலை, அதனால நான் எடுக்கலை. 10th ஸ்டாண்டர்டுக்கெல்லாம் அது மாதிரி தான் எடுத்திருக்கேன், பார்த்துங்க. ஸோ அதனால் நீங்கள் நோட்ஸை எடுத்துக்கிட்டு அதை படித்து பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு நல்லா மனசுக்குள்ளே உள்வாங்கிட்டு அடுத்த நாள் அதை எழுதி பார்க்கணும். கண்டினியூவாக எழுதி 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 பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் இந்த லாக்டவுன் பீரியடை உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றிக்க முடியும். இந்த லாக்டவுன் பீரியடுங்கிறது பெரிய சக்ஸஸ் தான். நாங்கள்லாம் படிக்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாங்கள்லாங்கிறதோட இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு 1 இயருக்கு முன்னாடி கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா பகல் பூரா ஸ்கூலுக்கு போகணும், நைட்லேயும் காலையிலையும் டியூஷன் போவாங்க.
டீசன் ஸ்கூலு டீசன் ஸ்கூல்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஆனால் இப்போ உங்களுக்கு அந்த கஷ்டம் கிடையாது, ஈஸியாக உங்களுக்கு டைமிங் அதிகமாக இருக்குது, ஸ்கூல் டைமிங் மிச்சம், பாடம் நடத்துறதுக்கு ஏதோ ஒரு வகையில் பாடம் நடத்திடுறாங்க, நீங்கள் படிக்க போகிறீங்க அவ்வளோதான், நல்லா எடுத்துக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கேமிங் டிவி இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு படிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. இந்த கேம் பண்ணுறது டிவி பார்க்கணுங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு 1 hour 2 hour பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு உங்களுக்கு மைண்டு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும்போது போய் ஒரு விளையாடுறதோ இல்லை நீங்கள் இப்போ டிவி பார்க்குறதோ இல்லை ஏதோ ஒரு அரட்டை அடிக்கிறதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடை சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதுங்கிறது மிக மிக எளிது தான். அது கெமிஸ்ட்ரிக்கு என்ன நோட்ஸ் எடுங்க, எழுதி பாருங்கள், அதை மறுபடியும் எழுதி பாருங்கள். ஒவ்வொரு பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாடத்தில் உள்ள மொத்த கொஸ்டின் எடுத்து வச்சு எழுதி பாருங்கள். அது மாதிரி 15 எழுதி பார்த்துருங்க அப்படின்னாக்கா அப்புறம் மொத்தமாக 5 பாடம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் 5 எழுதி பாருங்கள், பிசிக்கல் கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் 5, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கப்புறம் 5, மொத்தத்தையும் எழுதி பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா எழுதி எழுதி பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதிக ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப எளிது தான். உங்களுக்கு புக்குக்குள்ளேருந்து மட்டும்தான் கொஸ்டின் கேட்பாங்க, வெளிநேரத்துலாம் கேட்க மாட்டாங்க. அப்படி அதாவது தமிழ் மீடியத்தில் உள்ளவங்களுக்கு ஏதாவது சில டவுட்டுகள் இருந்தது அப்படின்னாக்கா இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்துலேருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ தமிழ் மீடியத்துக்கு கூட அதுக்கான டவுட்டுக்கான கிளியர் கிளாரிஃபிகேஷனுக்கு கொஸ்டின் வந்து இங்கிலீஷ்லேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் தான் ஃபஸ்ட் எடுப்பாங்க, அதுலேருந்து தான் தமிழ் மீடியத்துக்கு கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதனால இங்கிலீஷ் மீடியத்து புத்தகத்தில் டவுட் இருந்தால் பார்த்துக்குங்க, இல்லை ஆன்லைனில் கூட டவுட்லாம் நிறைய சொல்லி தர்றாங்க, ஆன்லைனில் கூட அந்த புக்கெல்லாம் கிடைக்குது அதை கூட பார்த்துங்க. ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் டவுட் அவங்க எடுப்பாங்க, கொஸ்டினும் எடுப்பாங்க. இந்த லாக்டவுனை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது தான். இந்த சொன்னதை கடைபிடிங்க.